எனக்கு புரியவே இல்லை, ஏன் தனித்த குரல் இருக்கக்கூடாது? இத்தனை ஆண்டுகளும் அப்புறம் என்ன பண்ணீங்க? எப்படி பிஜேபி உள்ள வந்தது தமிழ்நாட்டுக்கு? யார் மூலமா உள்ள வந்தது? நானா உள்ள விட்டேன்? ஒரு சேரியில கூட இன்னும் ஒரு நாள் நுழையவே முடியலையே. சேரியில் இருக்கிறவங்க எல்லாருமே அடிப்படையில் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறானே. எத்தனை ஓட்டு பிஜேபிக்கு சேரியில் விழுந்திருக்கும்? பொது சமூகத்தில் தானே இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த பொது சமூகத்தை சீர்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு? அப்ப நீங்கள் உங்களுடைய வேலை திட்டம் ஏன் இவ்வளவு பேக்வேர்டா இருக்கிறீங்கன்னு நீங்க யோசிங்கன்னு சொல்றேன். சரி, அடிப்படையில் இந்த ஜாதியத்துக்கு எதிராக இருக்கு, இந்த சனாதனத்துக்கு எதிராக இருக்கு. அடிப்படையில் உங்களை பார்த்து பார்த்து தான் நாங்களே கெட்டு போறோம். இதுதான் பெரிய பிரச்சனையே. இதுதான் அம்பேத்கர் சொல்றாரு, போல செய்தல் சொல்றாரு. அதிகாரத்துக்கு எதிராக ஒரு அதிகாரத்தை நிறுவறது அம்பேத்கர் இதுதான் சொல்றாரு, க்வெஸ்சன் பண்றாரு. அவன் ஜாதியை போட்டிருக்கிறான், அதனால தலித்துகளும் என்ன பண்றான்? அவன் பேசுறான், இப்ப அவன் தான் அதான் சொல்றான், குடிப்பெருமை பேசுங்க அப்படின்றான். டே, குடிப்பெருமை பேசுங்கடா, ஏன்னா அவங்க பேசுறானுங்களா, அதனால நம்மளும் பேசிக்கணும். தலித் பார்வை வழியாக இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அதுக்கு ஒரு எஃபர்ட் பண்ணும். அது எஃபர்ட் போடாம சும்மா தலித் லைஃபை எடுக்கிறேன், தலித் லைஃப் எழுது, நீங்க தான் தலித் லைஃபை எழுதணுமா? தலித் லைஃபுக்கு ஒரு வகைமை வேணுமா? நிச்சயமாக தலித் லைஃபுக்கு ஒரு வகைமை வேணும், வேணும், வேணும். நீ உன்னுடைய லாங்குவேஜை நீ இப்படி மாத்திக்கோ. ரொம்ப ஹார்ஷா பேசுற, ஏன் பேச மாட்டேன், ஏன் பேச மாட்டேன்? நீ என்ன கொஞ்சம் இருக்கிற, நீ எனக்கு புரியல. எனக்கு என்ன, நீ தாளாட்டினியா, கொஞ்சினியா, என்ன நீ வாராம புது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல போயிட்டு உட்கார வச்சுக்கினியா? நீ எல்லாத்துலயும் நீ வராத, நீ இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு எப்படிறா? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு நான் உனக்கிட்ட எப்படி நான் பேசுவேன் நான்? அப்போ என் லாங்குவேஜ் இதுனா நீ? அப்போ அவன் கோபமாக இருக்கிறான்டாடி, அவன்கிட்ட நம்ம கொஞ்சம் கரெக்டாக பேசணும். நீ யோசிடா, நீ யோசியாத. இதை ரெண்டு பேர் இவங்க பேசுனது இங்கே ஒரு மேடையில் பேசுகிறாங்க, ஒரு சின்ன டிஸ்கஷன் வருது, அவங்களுக்குள்ள ஒரு சில கருத்து முரண்கள் இருக்குது. அந்த கருத்து முரணை பொதுமுரணாக மாற்றுறது, பொதுமுரணாக மாற்றி இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தலித்த என்ன சொல்கிறது, நாங்கள் தலித்தியத்தையும் அம்பேத்கரத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணுறது, டிஸ்பே பண்ணுறது. உங்களுக்கு எல்லா ஒரு இரண்டு பேருக்கான ஒரு முரணை ஒட்டு மொத்தமாக வேலை செய்யற ஒரு ஒரு பெரிய வேலை திட்டத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுடைய வேலையை வந்து அப்படி காலி பண்ணுறது. ரெனே வந்து கம்யூனிஸ்ட் இல்லை அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லிச்சுப்பா, இதான்ப்பா பிரச்சனை. இவ்வளவு காலம் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒட்டுமொத்த தலித் அரசியல் தன்மையும் உடனே காலி பண்ணுறது, டப்பு டப்பு டப்புன்னு காலி பண்ணிட்டு இவர்களுக்கு எல்லாரும் இதே தான் வேலை, இவர்களுக்கு அறிவே கிடையாது, நீலசங்கி இவர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு மோசமாக எழுதுறது. தனித்து செயல்படுறதே ஒரு சூழ்ச்சியா? தனித்த குரல் இருப்பது ஒரு சூழ்ச்சியா? எனக்கு அம்பேத்கரியத்தை பிடிக்கும், எனக்கு தலித்தியத்தை பிடிக்கும், நான் அதை பற்றி பேசுகிறேன், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன், இது என்னோடய லாங்குவேஜ், நான் அப்படி பேசுகிறேன், என்னோடய பேச்சு ரொம்ப எவ்வளோ இருக்குதோ. உனக்கு என்னோடு உரையாட வேண்டும் என்றால், விருப்பம் என்றால், என்னுடைய என்ன நீ சரியாக புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். என்னை சன்னியாக புரிந்து கொள்வதில் உனக்கு சிக்கல் இருக்குதுன்னா அப்போ யார் மேலே பிரச்சனை? உனக்கு பிரச்சனையா, எனக்கு பிரச்சனையா? செல்வா அவர்களோ இல்லை ஆதம் தீட்சனை அவர்களோ, அவர்கள் பேசுவதற்கு முழு சுதந்திரமும் உரிமையும் இந்த மேடையில் எப்போதுமே இருக்கும். என் அண்ணன்கள் அவர்கள் அம்பேத்கரை சரியாக புரிந்து கொண்டவர்கள். அவர்கள் நம்ம விமர்சனம் வைக்கலான்றதுக்காக அது எதிர்முகாமலை கொண்டு போய் சேர்க்கிற இடமே கிடையாது. அந்த முரணை சரி செய்வதற்காக தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தத்துவங்களுக்கு இடையே முரண் இருக்கதான் செய்யும். அம்பேத்கர் தத்துவம் நம்பிய தத்துவம் வேறு, கம்யூனிஸ்டுகள் நம்புகிற தத்துவம் வேறு, பெரியாஸ்டுகள் நம்புகிற தத்துவம் வேறு. ஆனால் எல்லா தத்துவங்களும் ஒரு ஒன்றை நோக்கி தான் போகுது. ஒரு தலித் லைஃப் படிச்சதுன்னா தோட்டியின் மகன் நினைக்கிறேன், அதுதான் நான் ஃபர்ஸ்ட் படிச்சேன். ஆனா எனக்கு தோட்டியின் மகன் ஓகே, ஆனா என்ன வந்து அது ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு, ரொம்ப பெயினா இருந்தது படிக்கிறப்போ. அப்புறம் வந்து தோட்டியின் மகனோட நிறைய வந்து அப்படியே நம்ம வந்து பயணிச்சோம். ஸோ அதில் உச்சாலியா, ஜூடான், இந்த மாதிரியான நிறைய அது தேடி தேடி வாசி வாங்கி படிக்கிறப்பவே வாங்குறப்பவே கேட்பாங்க, நீங்கள் என்ன ஆய்வு மாணவரான்னு கேட்பாங்க. நான் ஆய்வு மாணவர்லாம் இல்லை அந்த டைமில், ஆனால் ஏன் இது வந்து இது மாதிரிலாம் வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேட்குறப்போ நம்ம நிறைய அந்த டைமில் தலித் லைஃபை சம்மந்தப்பட்டு, இப்போ புதுமை பித்தன் எழுதுனது, அப்புறம் குரத்தி முடுக்கு, இவர் ஜி நாகராஜன், அப்புறம் இதெல்லாம் படிக்கிறப்போ வந்து எனக்கு சில கோபமும் வந்தது. தலித் லைஃபை வந்து இவங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்றது. அப்போது தலித் லைஃபை எழுதுறது வந்து இங்கே என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒன்று அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் கே ஏ குணசேகரனுடைய வடு படித்தோம், அப்புறம் இவர் இமயம் அவர்களுடையது நிறைய வாங்கி படித்தேன். ஸோ இது மாதிரிலாம் வாய்ச்சிட்டு இருக்கிறப்ப வந்து கருக்கப்படிங்கன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் வந்து எனக்கு பரிந்துரைத்தாங்க, அது யாருன்னு எனக்கு தெரில.
கருக்கு வாசித்தேன், ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு, ஆனால் எனக்கு புரியல அது, ஏன்னா அது லாங்குவேஜ். சரின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் அது படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு புரியல. புரியாதப்ப நம்ம திரும்பவும் அதை வந்து வாசித்தேன். வாசித்தோடனே வந்து அதோட மொழி தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தடையாக இருந்தது. லிட்ரேச்சர் வந்து நம்ம படிக்கிறப்போ அதுக்குன்னு ஒரு தனி லாங்குவேஜ் இருந்தது. லைக் வந்து இப்போது சுந்தரராமசாமி படிக்கிறப்போ வந்து ஒரு புளிமரத்தின் கதையும், இப்போ ஜேஜேஸ்ல குறிப்புகளும் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அதுக்குள்ளே நுழையிறதுக்கு, படிக்கிறதுக்கு. ஆனால் அதன் மீதான அந்த எழுத்து, சரி அவரே ஒரு இடத்துல வந்து பிள்ளை கெடுத்தால் வில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதுறாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, எப்படி இவரால் அதை எழுத முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு சில பேர் சப்போர்ட் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஸோ இப்போ ஜெயகாந்தன் எழுதுறாரு, சரி ஜெயகாந்தன் எழுதுனது படிச்சுட்டு உண்மையிலே ஜெயகாந்தன் படி எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க. சினிமாவுக்கு போன சித்தாளி படித்தோடனே வந்து நான் படிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரே ரெண்டு மூணு தடவை படித்தேன். இப்போது நான் தலித் வந்து தலித் பெண்களை வந்து கையாளுறப்போ அவங்கள வந்து காமத்தை மீறுதல் அல்லது வந்து செக்ஸை வந்து கையாளுற அவங்க ஃபஸ்ட்டு வந்து அதுதான் அட்டனே பண்ணுவாங்க. இப்போ குரத்தி முடுக்கில் கூட அதுதான் ஒரு கிளைமேக்ஸாக முடியும் எனக்கு தோணுச்சு. அப்போ இவங்களுக்கு இல்லை, இப்போ நான் தலித் வந்து தலித் லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற சுவாரஸ்யம் வந்து ஆண்களை வந்து காட்சிப்படுத்துகிறப்போ, ஒன்று வந்து அவன் ரொம்ப அடிபட்டனாகவும் இல்லை வந்து திருடனாகவும் இல்லை வந்து ஒரு மோசமான ஆளாகவும் காட்சிப்படுத்துறது, இல்லை வந்து அவன் கழிவிறக்கம் கெஞ்சுகிற ஒரு ஆளாக வந்து காட்சிப்படுத்துறதா இருக்கும். அதே பெண் அப்படின்றப்போ வந்து அவள் எப்படி செக்ஷுவலாக தன்னை வந்து காட்டுறா, காமத்தை எப்படி மீறுறா. சமீபத்தில் கூட நான் ஒரு கதை படித்தேன், ஒரு திரைக்கதைக்காக அந்த கதை. அதில் கூட வந்து என்னன்னா, ஒரு தலித் பெண் வந்து தன்னுடைய காம அதாவது லைஃப்பில் எழுதுறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் அவன் எப்படி வந்து ஒரு நாந்தலித் வந்து தலித் பெண்களை பற்றி எழுதுகிறப்ப வெறும் செக்ஸோடைய வேட்கையை மட்டும் அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது அப்படின்றதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இது ஒரு தொடர்ச்சி தான் இது. இது வெறும் ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பித்தது கிடையாது, கடைசி வரைக்கும் அது இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் வரைக்குமே அது வந்து இருக்குது அது. ஸோ நம்ம அது வாசிக்கிறோம். அதே நேரத்தில் வந்து தலித் டெஸ்க் அந்த யாரெல்லாம் வந்து நாவல்கள் தலித் கதாபாத்திரங்களை மையப்பட்டு எழுதுனாங்களோ அதெல்லாம் வாசிக்கிறப்ப வந்து என்னவா இருக்குது அப்படின்றப்போ வந்து பார்த்தா அது ரொம்ப கழிவிறக்கம் கோருகிற ஒரு நாவல்களாக தான் இருந்தது. அப்படி பார்க்குறப்ப வந்து இது யாருடைய புத்தி அப்படின்றது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு பொது புத்தி, இது பொது மனநிலையிலிருந்து தலித்கள் யார், தலித்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட, அவர்கள் தொடர்ந்து பார்க்குற இல்லை அவர்கள் கேள்விப்படுகிற, இது வந்து ஒரு இறக்க மனநிலை ஒன்று இருக்கலாம். அப்படி இறக்க மனநிலையிலிருந்து ஒரு பெண் கதாபாத்திரங்கள் நோக்கிறப்போ வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஒரு செக்ஸாக தானே வந்து நமக்கு வந்து தெரியும். ஒரு செக்ஸ்ன்ற மீன்ஸ் வந்து ஒரு பெண் வந்து டக்குன்னு வந்து ஒரு ஆப்போசிட் செக்ஸாக தானே நமக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து பார்க்குறப்போ வந்து அவர்களுடைய ஜாதி எல்லாமே மீறி அதை எப்படி காட்சிப்படுத்துறது இல்லை எழுதுறது அப்படின்ற இடத்த நோக்கி போகிறப்போ, அப்போ தலித் டெக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வாசிக்கிறப்போ, அப்போ அதில் வந்து முற்றிலும் வேறுபாடாக இருந்தது வந்து கருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து டெஃபினட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லுவேன். அவ்வளவு ஸ்ட்ரென்த்தான ஒரு நாவலாக வந்து எனக்கு வந்து இருந்தது. ஸோ அதோடய மொழி, அப்புறம் அந்த நிலத்தில் வந்து காட்சிப்படுத்தப்பட்ட மூன்று தலித் சாதிகள், அப்புறம் அதுக்கு எதிராக இருக்கிற சாதிகள், ஸோ இவங்களை கையாண்டது, அதோட மொழி, எனக்கு அதில் கூட சில பிரச்சனைகள் இருந்தது. இப்போ வந்து சில ஜாதியை வந்து நம்ம பேரிட்ட பேசுறது அதெல்லாம் படிக்கிறப்போ வந்து எனக்கு வந்து இப்படி கூப்பிடலாமா, இப்படி பேசலாமா, ஸோ எனக்கு சில அதில் விமர்சனங்களும் இருந்தது நான் பார்க்குறப்போ. ஆனால் அது ஒரு மொழி இலக்கியமாக வரப்போ, அப்புறம் ஒரு கல்ச்சரோடைய ஒரு லேண்டோட ஒரு கல்ச்சரை வந்து பிரதிபலிக்கிறப்போ, ஸோ அதில் இருக்கிறத வந்து அவங்க அப்படி எழுதிருக்க கூடும் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் என்னை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கை வந்து எனக்குள்ள ஒரு ஐ ஓப்பனிங் எனக்கு வந்து கிரியேட் பண்ணிச்சு. அதில் இருக்கிற அந்த பெண்கள் வந்து என்னுடைய அம்மாக்களாக, என்னுடைய அக்காக்களாக, என்னுடைய தெருவில் நான் பார்த்த ஆட்களாக இருந்தாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு அச்சு அசலான ஒரு தலித் பிரதியை வந்து நான் வந்து இதனூடாக வந்து கண்டடைஞ்சேன். ஏன்னா இப்போ ராஜ்கமலனுடைய சிலுவராய் சரித்திரமும் நான் படிச்சிருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது, என்னுடைய லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்ததை வந்து நான் கருக்கு வந்து நான் வந்து பார்க்குறேன். கருக்கு தொடர்ந்து வந்து சங்கதியும் நான் வந்து அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு டெக்ஸ்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து அப்போது எனக்கு வந்து அப்போ தான் எனக்கு வந்து தோணுது, ஏன் வந்து தலித்துகள் வந்து
கதைகளை உருவாக்கணும், தலித்துகள் ஏன் வந்து இந்த வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது, அப்போ இவர்களுடைய மொழி ஏன் வந்து ஒரு பொது சமூகம் ஒரு பொது எழுத்தாளர்களிலிருந்து எப்படி வந்து தலித்துகளுடைய மொழியும் பார்வையும் வேறுபட்டிருக்கு அப்படின்றதுக்கு வந்து மிக அச்சசலான சாட்சியாக கருக்கை நான் பார்க்குறேன். ஸோ அந்த கருக்கை எழுதியவர்களுக்கு அவர் கூட நின்று அந்த ஸ்டேஜில் நான் வந்து பகிர்ந்து எப்பவுமே நான் வந்து எழுத்தாளர்களை வந்து எனக்கு ஆதர்சமான எழுத்தாளர்களை வந்து நான் ஒரு ரொம்ப பயங்கர பெரிய இமேஜை தான் எனக்கு முன்னாடி தெரிவாங்க. எல்லாருமே எனக்கு முன்னாடி இருக்கிறாங்க, அண்ணன்களாக எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அவங்க கூட நான் பேசினாலுமே சகஜமாக இருந்தாலுமே கூட வந்து அவர்களுடைய எழுத்துக்கள் என்னை வந்து மிகப்பெரிய வலிமைக்கு உட்படுத்திருக்கு. இதே தான் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அம்மா அப்படி பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் எனக்கு தெரியும். அவங்க அது வந்து ஏதோ ஒரு நிறைய ஆசீர்வாதத்தோடு அவங்கள கண்கள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நான் அவங்களை வந்து பார்ப்பேன். ஸோ நம்முடைய சமத்துவம் அறிதல் நிகழ்ச்சிக்கு தான் ஃபஸ்ட்டு அம்மாவை வந்து நாங்கள் கூப்பிட்டோம். அந்த டைம்லேருந்து தொடர்ந்து கூடவே இருக்கிறாங்க. ஏன் எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது, நம்ம பேசுகிற பாலிடிக்ஸில் நிறைய பேருக்கு வந்து விமர்சனங்கள் இருக்குது, நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்து நிறைய பேர் டிஸ்கனெக்ட் ஆகிருக்காங்க, நம்ம பேசுகிறத வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றதுல வந்து விவாதிக்கவே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்மக்கிட்ட நெருங்க கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. ஈவன் தலித்ஸ் கூட வந்து நிறைய பேர் வந்து நம்ம பேசுகிறத அது எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு பிரச்சனைக்கு எனக்கு. ஆனாலும் நான் தொடர்ந்து அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு என்ன வேணுமோ அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அதில் நிறைய விமர்சனங்கள் அடிக்கடி வந்திருக்கேன். அந்த விமர்சனம் செய்கிறதுனால நான் உங்களை விட்டு விலகி நான் போனதே இல்லை. ஏன்னா அவர்களுடைய எழுத்துக்கள் தான் என்னை வந்து பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சு. ஸோ அந்த எழுத்துக்கு இப்போ மிகப்பெரிய வலிமை இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அம்மா அவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறது, அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது அப்படின்றது வந்து நிச்சயமா என்னுடைய டியூட்டி மட்டும் இல்லை, நம்ம எல்லோருடைய டியூட்டியாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இது ஒரு அற்புதமான மேடையாக நான் பார்க்குறேன். இந்த மேடையை இப்படி வந்து சமசூப்பராக மாற்றின அம்மாவுக்கும் அவர்களோடு இருந்த எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நல்ல ஐயா மார்கையாவுக்கு வந்து நான் வந்தேன் அங்கே வந்தேன். ஆமாம், ஸோ அதை பேசுகிற வாய்ப்பும் கிடைச்சது. அண்ட் வந்து அண்ட் வாசிக் பாஸ்கர் அண்ட் இந்த டீம் எல்லாருமே செம சூப்பராக வந்து இதை டிசைன் பண்ணி இவ்வளோ சூப்பராக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அண்ட் வந்து ஸோ இப்போ நம்ம ஏன்னா இது ஒரு தலித் ஹிஸ்ட்ரி மந்த்து, பாபாசாஹேப் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி இந்த மாதம் முழுவதும் வந்து நம்ம வரலாற்று மாதமாக தலித் வரலாற்று மாதமாக நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்குறோம். ஸோ இந்த தலித் வரலாற்று மாதம் ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்றது வந்து எனக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு நான் அதை வந்து உங்ககிட்ட நான் நிறைய டைம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பேசுனது தான் திருப்பி பேச போகிறேன். ஏன்டா திருப்பி ஒரே டெக்ஸ்டை முன் வச்சு பேசிகிட்டே இருக்கிறானே அப்படின்றது சில பேருக்கு வந்து தோணலாம். ஆனால் வேறு வழி இல்லை, இதை அப்படியே பேசி பேசி தான் நம்ம வந்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா குறிப்பாக தலித் வகைமை எவ்வளோ அவசியம்ன்றதை வந்து நம்ம வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். தலித் வகைமை என்பது ஒரு சாதி சார்பு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து யாராவது சுருக்குவாரங்களா அவங்க அவ்வளவு அநியாயமானவர்கள்ன்றதை நான் வந்து வெளிப்படையாகவே அறிவிக்கிறேன். தலித் வகைமைக்கு யார் எதிராக இருக்கிறார்களோ, தலித் வகைமை என்பது ஒரு சாதி சார்ந்தது யார் சொல்கிறாங்களோ அவர்கள் வந்து நிச்சயமாக அறிவற்றவர்கள்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா தலித் வகைமையை ஒட்டி ஒரு வரலாற்று ரீதியாக நம்ம ஒரு பார்வைக்கு நம்ம வந்து போகலாம். பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர் யார் நமக்கு எல்லாருமே தெரியும். அவர் இந்தியாவில் அவருடைய பங்கு, இந்தியாவை ஒரு மாடர்ன் இந்தியாவை உருவாக்குவதில் அவருக்கான பங்கு வந்து நமக்கு வந்து நிச்சயமாக தெரியும். ஆனால் மாடர்ன் இந்தியாவில் ஒரு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் இருக்கிறவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு கொண்டிருந்த போது ஒரு மனிதன் ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தான். அது ஒரு தனி மனித கனவு. அது வந்து இன்க்ளூசிவ், அதாவது என்னன்னா ஒரு பொது சமூகம் காணாத ஒரு தனித்த கனவு. அந்த கனவுக்கு யாரெல்லாம் வந்து கை கோத்திருப்பார்கள் என்று நீங்கள் யோசிங்களே. அந்த டைமில் பாபாசாஹேப் அம்பேத்கர் கூட யாரெல்லாம் ஒன்றிணைந்து வேலை செஞ்சாங்க. அன்றைக்கி பல கட்சிகள் இருந்தது, பல அமைப்புகள் இருந்தது. யாராவது வந்து பாபாசாஹேப் அம்பேத்கர் கூட அவர் கண்ட கனவை நினைவாக்குவதற்காக அவர் கூட யாராவது கை சேர்த்து கொண்டார்களா? ஏன் வந்து கை சேர்க்கல? அம்பேத்கரை விமர்சித்தவர்கள் அந்த நேரத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க பாபாசாஹேப்க்கு? ஏன் அம்பேத்கர் வந்து யார் கூட ஏன் சேரல? அன்னைக்கு வந்து இந்தியாவின் மகாத்மா அப்படின்னு சொல்லப்படுற காந்தியை ஏன் அவ்வளவு வெளிப்படையாக விமர்சித்தார்? ஏன் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணல? அண்ட் அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் அமைப்புகள் இருந்தது, ஏன் அவங்க கூட சேர்ந்து அவர் வேலை செய்யலை? அன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு மிக என்ன ஈஸியாக அம்பேத்கரை வந்து தனக்கு கூட்டின்னு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தானுங்க, ஏன் அவங்க கூட அவர் போகல? ஏன் பல முற்போக்கு அமைப்புகள் அன்னைக்கு இருந்தது, இல்லை பல அமைப்புகள் வந்து தீவிரமாக போராடி கொண்டிருந்தார்கள், ஏன் அவர்கள் யாருமே வந்து அம்பேத்கரோடு சேர்ந்து இணைந்து வேலை செய்யலை? அப்போ அவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்தியாவின் மிக முக்கியமான அரசியல் கட்சியான காங்கிரஸை வெளிப்படையாக எதிர்க்கிறார்,
காங்கிரஸும் காந்தியும் தீண்டப்படாதவர்களுக்கு செய்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே போடுறாரு. அந்த புக்கு போடுறதுனால என்னை தூற்றுவார்கள், என்னை வாய்ப்பு கிடைத்தால் என்னை எரிப்பார்கள், கிழித்து அந்த புத்தகத்தை போடுவார்கள், என்ன வேளாம் செய்வார்கள், ஆனால் நான் யாரை பற்றும் கவலைப்படப்போவதில்லை, என் மக்களுக்கு காங்கிரஸ் என்ன தீங்கு செய்ததோ அதை நான் பேசியே ஆவேன் சொல்றாரு. ஸோ இந்த வாய்ஸ், இந்த வாய்ஸ் மேலே நமக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, அது மேலே வந்து ஏதாவது நமக்கு வந்து ஒரு என்ன சொல் சந்தேகம் இருக்கா? அந்த வாய்ஸ் எவ்வளோ தனித்துவமான வாய்ஸ். அந்த வாய்ஸ் அன்றைக்கி தனியாக தான் பேசிச்சு, தனியாக தான் கத்திச்சு, தனியாக தான் இருந்தது. ஆனால் அந்த வாய்ஸை காங்கிரஸ் முதற்கொண்டு ஒட்டுமொத்த அமைப்பும் அவரை வந்து என்ன சொன்னாங்க, ஆங்கிலேயரின் கைகூலினானாங்க. அவர் தனித்து நின்று போராடிட்டு இருக்காரு. காங்கிரஸ் வந்து காந்தியடிகள் வந்து எரவாடா சிறையில் வந்து தனி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அப்போ வந்து வந்து அந்த நாடே கொந்தளிக்குது. அவரை குளம் மிரட்டல் செய்கிறார்கள். யார் கூட வந்து நின்னது அன்னைக்கு அவர் கூட? ஆனால் அவரை வந்து தன்னை விட்டு குத்தாரா எங்கேயாவது? ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். ஏன் பிடிவாதமாக இருந்தார்? அவர் பேசுகிற கொள்கையில் நியாயம் இருந்தது. தன்னுடைய மக்களுக்காக என்னைக்குமே அவர் தன்னை விட்டு கொடுக்காத ஒரு ஆளாக இருந்தார். சமரசம் இல்லாத மிகப்பெரிய போராட்டவாதியாக இருந்தார். ஆனால் அன்னைக்கும் இன்னைக்கு சொல்கிற மாதிரி இந்த தலித் தொகைமையை நம்ம பேசணும், இது ஒரு ஜாதி அமைப்பு, இது தனித்து நிற்கிறீங்க, இது ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸ்ன்ற அதே குற்றச்சாட்டுகளை பாபா சாஹேப் அம்பேத்கர் மீதும் வைத்தார்கள். பாபா சாஹேப் அம்பேத்கரை ரொம்ப மோசமாக விமர்சித்தார்கள். அவர் வந்து ஆங்கிலருடைய கைக்குழி அவர் வாங்கிட்டார், அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு சொல்லி ரொம்ப மோசமாக விமர்சித்து கூட அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய கருத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். காங்கிரஸை மிக தீவிரமாக எதிர்த்தார், மற்ற அமைப்புகளை எதிர்த்தார், இந்த அமைப்புகளை எதிர்த்தார். அவர் ரொம்ப முக்கியமான, இந்தியாவில் வேறு யாருமே எடுக்க முடியாத மிக அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு இந்து மதத்துக்கு எதிராக மிகப்பெரிய போரை நிகழ்த்தியவர். வேறு யாரும் கிடையாது. யார் யார் பண்ணது? இந்த மாடர்ன் இந்தியாவை வடிவமைக்க இந்தியா இந்து மதத்தால் எவ்வளவு சீரழிந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த டெக்ஸ்டை மாத்துறதுக்கு வாங்க நம்ம வந்து பௌத்தர்களாக மாறலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய புரட்சியை நிகழ்த்தினார். அந்த குரல் அன்னைக்கு விமர்சிக்கப்பட்டது. அந்த குரல், நீ தனித்து நிற்கிற, நீ மக்களோடு சேரல, வா நம்ம டிஸ்கஷன் பண்ணோம், உன்னுடைய டிஸ்கஷன் எப்படி இருக்கணும், நீ உன் லாங்குவேஜை மாற்றிக்கோ. அவருடைய லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேசுறதை கேட்டிருக்கீங்களா இல்லையா? பயங்கர ஸ்டைலாக பேசுவார். உன் லாங்குவேஜை நீ மாற்றிக்க முடியாது, நான் அப்படி தான் நான் பேசுன்றாரு. நீ ஏன் ட்ரெஸ்அப் போடுற, நீ ஏன் கோட் சூட் மாட்டிக்கிற, நீ ஏன் ஷூ போடுற, உங்க ஜனங்கள் இப்படி இல்லையேன்னு கேட்குறாங்க. என் ஜனங்கள் இப்படி மாறணும் தானா நான் போடுறேன்றாரு. ஸோ இந்த குரலுடைய தனித்தன்மையை அப்போது எப்படி விமர்சித்தார்களோ, ஸோ அதோட தனித்தன்மை, அதை ஏன்னா தலித் தனி வகமை அப்படின்றத பற்றி தொடர்ந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இது இப்போ இது வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, பொது சமூகத்தில் நம்ம யார், பொது சமூகத்தில் நம்ம இப்படி ஒரு வகைமையை உருவாக்குறதுனால நமக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படும், நம்ம இப்படி பேசுறதுனால இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணப்படுற ஒரு பாலிட்டிக்ஸாக மாறுமா? இல்லை, நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். ஃபஸ்ட்டே துணை முத்திரை தனித்து விடப்படுவீர்கள், அவ்வளோதான். நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். அப்புறம் நீங்கள் வந்து இங்கே பொது சமூகம் ஒன்றுமையாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து கலைக்கிறீங்க. இது எல்லாமே பாபா சாஹேப் மேலேயும் வந்து வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல தலித் லைஃப் அப்படின்றது வந்து அப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தலித் பாலிடிக்ஸில் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் அமைப்பை இது சட்ட ரீதியாக நமக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்றத வந்து தனித்து நின்னே வந்து செயல்பட்டுருக்காரு. ஆனால் அதற்கு பிறகான வந்த அரசியல் கட்சிகள் ஈவன் எல்லாருமே அவர் மேலே விமர்சனம் பண்ண எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பாபா சாஹேப்பை அக்செப்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாகுவதற்கு வந்து அவரை கூப்பிட்றாங்க, அவர் வரைவு உருவாக்குறாரு. அப்புறம் இந்தியாவுடைய மிக முக்கியமான மாடர்ன் லீடராக ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து தலித்துகளுடைய சேரி பகுதிகளில் நுழையணும்னா அம்பேத்கர் ஒரு இமேஜாக வச்சுட்டு தான் எல்லாருமே நுழைஞ்சாங்க. அந்த அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து மிக முக்கியமான காரணியாக மாறினார். ஸோ அந்த வகையில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அவரை தொடர்ந்து நமக்கு அந்த வெற்றி கிடைக்குதா கிடைக்குமா அப்படின்றது வந்து ஒரு சின்ன லென்த்தான ஸ்பீச் தான், தயவுசெய்து பார்த்துக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கு. ஸோ இப்போ என்ன வருதுன்னா, தலித் லைஃப்பை நாங்கள் எழுத மாட்டோமா? தலித் லைஃப்பை வந்து எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் வந்து தலித்துகளுடைய வாழ்க்கையை எழுதுனா அது தலித் லைஃப் கிடையாதா? இது தலித் வகைமைக்குள்ளே வருமா வராதா? சரி,
அப்போதான் நமக்கு ஒரு கேள்வி வருது. தலித் லைஃபை எழுதின நான் தலித்துடைய திரைப்படங்களும் படங்களும் இல்லை வந்து நாவல்களும் சிறுகதைகளும் தலித் லைஃபை உண்மையிலேயே பிரதிபலித்ததா? அப்போ தான் நமக்கு வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து நுழைகிறோம். இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட திரைப்படங்களாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், தலித் லைஃபை எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்போ ஒரு நிகழ்ச்சி எங்கள் ஊரில் நடந்தது தான், எனக்கு நான் சின்ன வயசில் நடந்தது தான். எங்கள் ஊரில் வந்து திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா நடக்கும், ஓகேவா? 10 நாள் நடக்கும், ஊரில் நடக்கும், காலனியில் இருக்கிறவங்க போயிட்டு பார்ப்போம். எனக்கு வந்து உண்மையிலே நிறைய ஒவ்வாமை இருக்குது. அது என்னென்னா, இது வந்து ஒரு நம்மளை ஒதுக்குறதுல வந்து என்ன, நான் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அஃபெக்ட் ஆனோம் நான், ஓகே. காலையில் வந்து கோ ரகுபதி அவர்கள் தான் அவரோட லைஃப்பை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருந்தார். ஸோ எனக்கு ரெண்டு லைஃப் இருக்குது. ஒரு லைஃப் வந்து எங்கள் நான் காலனி ரொம்ப சின்ன காலனி அப்படின்றதுனால இந்த தீண்டாமையை வந்து நேரடியாக அனுபவிச்சுவேன். இன்னொரு லைஃப் வந்து எங்கள் அம்மாவோட ஊர் வந்து ரொம்ப பெரிய காலனி. ஸோ அங்கே வந்து எங்கள் தாத்தா தான் வெயிட்டுன்னு வச்சிங்களேன். ஸோ ரகுபதி சொன்னார்ல, அந்த லைஃப் அது. ஸோ ரெண்டு லைஃப்பும் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து வாழ்ந்துருக்கிறேன். ஸோ நான் பிறந்த ஊரில் வந்து காலனி வந்து ரொம்ப சின்ன காலனி, ஒரு 50 வீடு இருக்கிற காலனி. ஊர் தெரு வந்து ரொம்ப பெரிய ஊர் தெரு. திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா வருஷம் வருஷம் பண்ணுவாங்க. அதில் வந்து பங்கு பெறும் ஆளாக நிச்சயமாக இருக்க முடியாது, ஒரு மோளை அடிக்கிற ஆளாக போக முடியும். அது வந்து எங்கள் குடும்பம் வந்து வெட்டையார் குடும்பம் தான். அந்த மாதிரி சரி ஓகே, அதனால் வந்து எங்கள் பெரியப்பா வந்து கொஞ்ச நாள் அதை வந்து செஞ்சுட்டு இருந்தார். நான் எங்கள் குடும்பம் அது அப்பா வந்து போக மாட்டார். ஆனால் மோளை அடிக்கிறதுல அப்பாவுக்கு ஆசை, அப்பப்போ எதுவே போவார். ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேயே இந்த ஒவ்வாமை இருக்குது. இப்போ பூ பறிக்கிற போகிறப்போ அந்த இடம் இந்த இடம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சரி, எனக்கு நான் அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து அதில் பங்கு பெறவே மாட்டேன். அப்போது நான் அந்த கோயில் திருவிழாவுக்கு போகிறப்ப 9th படிச்சுட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன். கோயில் திருவிழா போகிறப்ப கோயில் பயங்கர பிரம்மாண்டமாக நடக்கும், 10 நாள் நடக்கும். அந்த 10 நாளில் வந்து ஒரு முறை வந்து ஒரு கூத்து நடக்குது. அப்போ வந்து என்னென்னா, ஒரு கயிறு கட்டி தனியாக உட்காந்து பார்க்கறது மாதிரி ஒரு சீன் இருந்தது. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. எங்கள் அம்மாலாம் பார்க்கலாம்னு நான் எழுந்து வந்துட்டேன் நான். அப்புறம் அந்த கோயில் பிரம்மாண்ட எல்லா ஜனங்களும் ஒன்று சேர்ந்து தீ மிதிக்கிற திருவிழா தான் அது. ஆனால் பக்கத்து ஊர்லேருந்து வந்து காப்பு கட்டி தீ மிதிப்பாங்க. அப்புறம் வந்து யாராரோ வருவாங்க. ஆனால் எல்லாருமே ஏன்னா அவங்க வந்து ஒரு ஊர் அமைப்பு அப்படின் உள்ள இருக்கிற அந்த சாதிகளாக இருப்பாங்க. அதில் ஒரு சாதி கூட ஒன்று கூட வந்து ஒரே ஒரு வாக்கு ஒரு காப்பு கூட வந்து ஒரு தலித் சாதியை சேர்ந்தவர்கள் யாருமே கட்ட முடியாது. வேடிக்கை தான் பார்க்கணும். ஸோ இதை நான் பார்த்தோன்னே எனக்கு அந்த தீ மிதிக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் வந்துடுச்சு. என்னடா இது, தீ மிதிக்கிறப்ப 2-3 பேர் தொடர்ந்து ஒரு பெரிய கரகம் வச்சுன்னு ஓடுவாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த நெருப்பை மூட்டுறதுலேருந்து அணைக்கிறது அப்படியே மெரிக்கிறது இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருந்தோடனே ஆக்சுவலி நான் வந்து ஒரு 8th 9th கிட்ட கூட நான் கிறிஸ்டினாக தான் இருந்தேன்னு வச்சிங்களேன். அப்போ திடீர்னு எனக்கு வந்து இந்துவாக மாறணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அப்பா அம்மாலாம் வந்து இந்து தான் வச்சிங்களேன், நான் மட்டும் சர்ச்சுக்கெலாம் போயிட்டுருப்பேன். அப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து சரின்னு சொல்லிட்டு யோசித்தேன், நம்ம ஏன் தீ மிதிக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன். யோசித்தோடனே வந்து நான் பண்ணுறேன், ஒரு 4 பசங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். எங்கள் ஊரில் ஒரு கெங்கம்மா கோயில் இருந்தது. கெங்கம்மா வந்து நெருப்பு கிடையாது, அவங்க வந்து நீர். பரவாயில்லடா சொல்லிட்டு, எனக்கு கெங்கம்மா ரொம்ப பிடிக்கும். அந்த வேப்பமரத்தான் எப்போவுமே நான் போய் உட்காந்துருப்பேன்னு வச்சுக்கேன். ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு அம்மா எனக்கு. சரி போயிட்டு நான் வந்து அங்கே இருக்கிறப்போ, சரி நம்ம வந்து நம்ம ஏன் தீ மிதிக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 4-5 பசங்க அப்போ கூடி என்ன பண்ணுறோம், நான் சும்மா ஒரு மோளை வச்சு காப்பு கட்டிக்கிறோம். நாங்களே வந்து காப்பு கட்டி நம்ம வந்து நெருப்பு மிதிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் காப்பு கட்டிக்கிறோம். நாங்கள் காப்பு கட்டினதை பார்த்துட்டு எங்கூட ஒரு 4-5 பசங்க வந்து காப்பு கட்டிட்டானுங்க. இப்போ ஒரு 10 பேராக சேர்ந்துட்டோம். 10 பேர் சேர்ந்தோடனே உடனே என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து ஒரு சின்ன இதெல்லாம் கட்டி போய் குளிச்சுட்டு வந்து மஞ்சள்லாம் பூசிக்கினு சும்மா அந்த குண்டாலாம் எடுத்துன்னு போயிட்டு வீடு வீடாக போய் டான்ஸ் ஆடி அரிசி வாங்குறோம். எல்லாரும் என்னடா என்னடான்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் நெருப்பு மிதிக்க போகிறோம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இது என்ன ஆகுதுன்னா, உடனே வந்து அந்த ஸ்பேஸை கொஞ்சம் டெவலப் ஆகுது. அதில் வந்து கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் வந்து காப்பு கட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம், இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. சரி பெரியவங்கெல்லாம் கட்டினவுடனே வந்து இப்போ வந்து என்னென்னா, இப்போ 1st நாள் ஒரு 10 பேர் கட்டியிருந்தோம், 2nd நாள் 20 பேர் கட்டாங்க. இதை கட்டி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு சடங்காக மாறிடுச்சு. இப்போ காப்பு கட்டினவெல்லாம் வீட்டுக்கு போய் தூங்கக்கூடாது. 1st நாள் போய் வீட்டுக்கு போய் தூங்கிடும். 2nd நாள்லாம் பண்ணாங்கன்னா வீட்டுக்கு நீங்கள் போய் தூங்கக்கூடாது. அதனால் நீ எல்லாம் காப்பு கட்டினவங்கலாம் எங்கே இருக்குன்னா வேப் மரத்தாண்டே படுத்துக்கணும், நாங்கள் சமையல் செஞ்சு எடுத்துன்னு வரோம்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சமையல் செஞ்சு எடுத்துன்னு வராங்க. சமையல் எப்படின்னா, நான்வெஜ் இல்லாத ஒரு சமையல்னு வச்சிங்களேன். அப்போ வந்து அது ஒரு திருவிழாவாக மாறுது. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். காலனியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்க பசங்களை எல்லாரையும் காப்பு கட்டுறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பசங்களையும் கூட்டு வந்து காப்பு கட்டுறாங்க. எல்லாரும் காப்பு கட்டுறோம், ஓகேவா? காப்பு கட்டி முடிச்சவொடனே இப்போ என்ன பண்ணால், காலையில் சாப்பாடு வரும், நைட்டில் சாப்பாடு வரும். அப்புறம் வந்து போத்ராஜா தூக்கினு வந்து ஓஹா ஓஹான்னு கத்தின்னு போகணும். அப்புறம் போய் ஏரியில் குளிக்கணும். அப்புறம் ஜாட்டியில் அடி வாங்கணும். ஸோ இது எல்லாமே யாருன்னா, ஊரில் எப்படி நடக்கும்னா, ஒரு ஐயரு வச்சு காப்பு கட்டுறது அதெல்லாம் நடக்கும். இங்கே எதுவுமே கிடையாது. நம்மளே ஐயரு, நம்மளே சாமி, எல்லாமே நம்ம தான்.
ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் நடக்குது. நடந்தோடனே என்னென்னா இன்னொன்று நடக்குது அதில், என்னென்னா எங்கள் காலனியில் ஏரி இருக்கும், ஏரிக்கு பக்கத்தில் வந்து கரை இருக்கும், கரையில் இருக்கிற வந்து வேலிங்காத்தா மரங்கள் பெருசு பெருசாக இருக்கும், ஸ்டிக்குக்கு வெட்டினா கூட யாராவது ஒருத்தன் தூரத்துலேருந்து கத்துவான், ஏய் அப்படின்னு கத்துவான், பயமாக இருக்கும். ஏன்னா வந்து அது பொது, அது வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நெருப்பு மெருகத்துக்காக எல்லா மரத்தையும் வெட்டணும், ஒரு மரத்தை கூட விட்டல, எல்லாம் வெட்டினோடனே எல்லாம் வராங்க. இப்போ ஊரில் இருக்கிற வந்து கேட்பாங்கல்ல, ஒரு பொது இடம் அது, அந்த இடத்துல மரத்தை வெட்டக்கூடாதுன்னு கேட்டவனே நான் ஒன்றே சொல்ல, சாமிக்கு காப்பு கட்ட காப்புக்கு கட்டிடுவோம், நெருப்பெருக்கு தான் வெட்டுறோம் அப்படின்றோம். அப்புறம் அவங்க யாருமே எதுவும் கேட்கல. அப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிற ஏரி கரையில் இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டுறோம், வேறு பிடுங்குறோம், பயங்கரமாக ஒரு கொண்டாட்டம் ஆயிடுச்சு. லைக் வந்து இப்போ மூணாவது நாள் எப்போது வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுறோம், சனிக்கிழமை முடிஞ்சிச்சு, ஞாயிற்றுக்கிழமை நெருப்பு மெதிக்கணும், ஓகேவா, நெருப்பு மெதிக்கணும். உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஜனங்கள் எல்லாமே சேர்ந்து அந்த கோயிலில் வந்து பயங்கரமாக சுத்தமாகறாங்க. அப்புறம் வந்து நெருப்பு மெதிக்கிறதுக்கு ஒரு ஏரியா ரெடி பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குது. அப்புறம் அந்த ஏழூர் எல்லையை போயிட்டு மெதிச்சுட்டு வரணும். இப்போ நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்து குளித்து ஏழூர் எல்லையை போயிட்டு மெதிக்கிறோம். அங்கே வந்து எங்கள் தம்பிக்கு தெய்வம் வந்துச்சு, அவன் பயங்கரமாக வேலை பண்ணான், அவன் என்ன பண்ணுறான், பாம்பு மாதிரி ஆடுறான், எங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நானாக கட்டினதில்ல, அவனுக்கு எப்படி பாம்பு மாதிரி தெய்வம் வருது. எங்கள் தம்பி உணர்த்துங்கிறான், ஜீவா இதோ அவன் போய் சொல்கிறான் சவம் பண்ணுன்னு வச்சிங்களே. அதை வச்சு ஒரு பயங்கரமாக கொண்டாடுறோம். கொண்டாடனே வந்து இப்போ ஊரில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க, இப்போ விருந்தாளியெல்லாம் வராங்க, எங்கள் பையன் வந்து நெருப்பு மெருக்கு போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொண்டாட்டம் இருக்குதுல்ல, இந்த கொண்டாட்டத்தோட முடிவில் என்ன பண்ணாங்கன்னா, நெருப்பு மெதிக்கிறதுக்கு முன்னாடி நெருப்பை பார்க்கக்கூடாது. இப்போ நெருப்பு கொளுத்துறானுங்க, தூரத்துலேருந்து பார்த்தா பயங்கரமாக எரியுது, பெரிய பெரிய கட்டையை போட்டு கொளுத்துறாங்க. கொளுத்து முடிச்சவொடனே வந்து இதில் வந்து எங்கள் சித்தி என்ன சொல்லுது, அவங்க கிறிஸ்டின், அவங்க இறந்துட்டாங்க, அவன் சொல்கிறாங்க, டே நீ ஏசப்பாவுக்கு துரோகம் பண்ணுறடா அப்படின்றாங்க. சரி நான் எங்கள் சித்தியை பார்க்கவே இல்லை, நான் இந்த பக்கம் திரும்பினா சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு காப்பு அங்கே வந்து எரிஞ்சுனுது, புதூரத்துலேருந்து பார்க்குறோம், பசங்களாம் எட்டி எட்டி பார்க்குறோம். ஒரு அரசமத்தாண்டே எங்களை உட்கார வச்சுட்டாங்க, ஃபுல்லாக வந்து சந்தனத்தால் பூசி அந்த என்ன பண்ணுவோன்னா பொண்ணு மாதிரி ஜோடிப்பாங்க, அது செம்ம சூப்பராக இருக்கும். அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பையன் பொண்ணே இல்லைல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நகையெல்லாம் எடுத்து வந்து காலில் கொலுசு மாட்டுறாங்க, செயினு போகிறாங்க, அப்புறம் பூ வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு கொண்டாட்டமாக மாற்றுறோம். மாற்றிட்டு போயிட்டு தீ மெதிக்கிறோம். தீ மெதிக்கிறப்போ வந்து என்னென்னா, லைக் எனக்கு வந்து என்னென்னா தீ மெதிக்கிறத பற்றி வேற ஒரு ஐடியா அதுக்கப்புறம் உருவாகுது படிக்கிறப்போ, அந்த சவுண்ட் வைப்ரேஷனு, ஸோ அதை எப்படி நம்மளை லிப் பண்ணுது, அது எல்லாமே வந்து சயின்ஸாக பார்க்குறப்ப வேற ஒன்று எனக்கு வந்து அப்புறம் கிடைக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ கூட்டம் நிற்குது, அந்த கூட்டத்தை வந்து அங்கே நின்றுருக்குது, அவன் என்ன பண்ணுறான், அங்கே நெருப்பு இருக்குதா, நெருப்பு பார்த்துன்னு போகிறோம், அந்த சவுண்டு கத்துறது, ஓஹா ஓஹான்னு கத்துற சவுண்டு, நமக்குள்ளே ஒரு பெரிய வைப்ரேஷன் க்ரியேட் ஆகுது. போகிறோம் அந்த கோயிலில், அந்த நெருப்பை அப்படி அந்த நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு ஆடு வெட்டுறாங்க, அந்த ரத்தத்தை ஊற்றுறாங்க அப்படின்னு போயிட்டு, அந்த வேப்ப மரம் இருக்குதுல்ல, வேப்ப மரத்தை அப்படி சுற்றி வந்து அப்படி நின்னவுடனே வந்து அப்படி எல்லாம் ஜனங்கள் கத்துறோட ஒரு பெரிய ஃபோர்ஸ் எனக்குள்ளே வந்து உருவாகுது. உருவானவுடனே என்னென்னா எல்லாரும் ஓடுறாங்க, நான் மட்டும் 3 முறை மெரிச்சேன், நான் ஓடி ஓடல நெருப்பா, 3 முறை நான் நெருப்பு மெரிச்சேன். ஸோ இது வந்து தலித் லைஃப். நான் ஏன் சொல்றேன்னா, ஊர்ல நெருப்பு மெரிக்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது, காலனியில மெரிச்சதுக்கு ஒரு கதை இருக்குது, ஊர்ல என்னை மெரிக்க விடலை, ஓகேவா. ஆனால் காலனியில் நானாக ஒரு லைஃபை க்ரியேட் பண்ணி, நானாக ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்கி, நானாக மெரிக்கிறப்போ ஒரு தலித் லைஃப்லேருந்து ஒரு கதையை நீங்கள் பார்க்கணுன்றதுக்கு இதை விட சிறந்த எக்ஸாம்பிள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தலித் லைஃப்பை நீங்கள் வேறு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஒரு தலித்தாக வாழ்ந்துப்பார், ஒவ்வொரு இன்ச் பை இன்ச், ஒவ்வொரு நடையிலையும், ஒவ்வொரு மரத்துலையும், ஒவ்வொரு நிலத்துலையும் சாதி அப்படி கிடக்குது, சாதி அப்படி கிடக்குது. இந்த சாதியை நீ புரிந்து கொள்ளாமல் நீ தலித் லைஃபை எப்படி எழுதிடுவ, எனக்கு புரியல. தலித் லைஃபை உன்னால் எப்படி எழுத முடியும், ஒரு சாதியை கண்டுணராமல், சாதியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல், சாதினால் நீ எதையுமே புரிஞ்சிக்காமல், ஒரு நிலம் உனக்கு உண்மை உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறான், ஒரு பொதுவில் இருக்கிற மரம் உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறான், அந்த சாமி உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறான். இதை எதிர்த்து நான் ஒரு வாழ்க்கையை உருவாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்கள் அண்ணன் தலைமையில் ஊரில் எப்படி திருவிழா பண்ணுவாங்களோ அந்த மாதிரி காலனியில் ஒரு பெரிய திருவிழா நடந்தது, அதிகாரத்துக்கு எதிராக அதிகாரத்தை உருவாக்குதல். இது வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து இதை பற்றி பேசுகிறாரு. அப்போ ஒரு பெரிய திருவிழா நடக்குது, அன்னைக்கு ஒரு கலவரம் நடக்குது, நீ வந்து எப்படி வந்து ஊரில், அதாவது ஒரே சாமி தான், சாமியை பற்றி திருவிழா நடக்கிறப்போ வந்து அங்கே ஊரில் நடக்கிற திருவிழாவை கொண்டாடின இதே மக்கள் காலனியில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது, அந்த திருவிழாவில்
ரேடியோ ஆர்ன் இருக்குல்ல, ஆர்ன் வந்து ஊர் தெருவில் இருக்கிற ஒரு போஸ்ட் கம்பத்தில் கட்டதுனால ஒரு பிரச்சனை வருது. அதனால ஒரு கலவரம் உருவாகுது. இதை ஹேண்டில் பண்ணுறோம், எங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதை ஹேண்டில் பண்ண முடியாத நிறைய இருக்குல்ல. அப்போ இந்த கதைகளை எப்படி புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு தலித் பார்வை தேவைப்படுகிறது. தலித் பார்வை வழியாக இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அதுக்கு ஒரு எஃபர்ட் பண்ணும். அது எஃபர்ட் போடாமல் சும்மா தலித் லைஃபை எடுக்கிறேன், தலித் லைஃபை எழுது, நீங்கள் தான் தலித் லைஃபை எழுதணுமா, தலித் லைஃபுக்கு ஒரு வகைமை வேணுமா? நிச்சயமாக தலித் லைஃபுக்கு ஒரு வகைமை வேணும், வேணும், வேணும். இல்லைன்னா தலித் லைஃபை உங்களால் புரிஞ்சுக்க, கல்ச்சரலாக டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ், நீங்கள் நானும், உங்களுடைய கல்ச்சர் அப்படி என்பது ஒன்று கூடி ஊர் கூடி தேர் இழுப்பது. அந்த ஊர் கூடி தேர் இழுக்கிறதுல எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஊர் கூடி தேர் இழுக்கிறதுல உருவாகிற ஒரு நோக்கம், ஒரு ஒரு பரந்துபட்ட தன்மை, அதில் சாதியாக என்னை ஒதுக்கி வைக்கிறதுல ஒரு கல்ச்சர் வேறுபாடு இருக்குது. இந்த கல்ச்சர் வேறுபாடை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தலித் வகைமை, தலித் மொழி, தலித் பார்வை அவசியம். இந்த அவசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கல்ச்சர் வேறுபாடு வெறும் இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்குது. தலித்துகளை தனியாக பிரித்து வைத்து ஒரு சேரியாக வாழறதுல அவர்களுக்கு வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது. அண்ணா சொன்னார்ல, ஒரே ஒரு கறி அடே மெல்ற கறியை வாயில் போட்டுன்னு கிரிக்கெட் ஆட போயிடுவேன். கிரிக்கெட் ஆகிட்டு வர்ற வரைக்கும் வாயிலே இருக்கும், அது பபுள் கம் மாதிரி மென்னு இருப்பேன் நான். அவர் லைஃபு, இந்த லைஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இப்படி எழுதுறப்ப தான் நமக்கு வந்து நிறைய கற்பிதங்களை வந்து உருவாக்குறாங்க. உங்களுடைய லாங்குவேஜ் இப்படி இருக்குது, ஸோ நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் இப்படி பேசணும், இது ஒரு டயலாக்ஸ் உருவாக்குற இடம். ஸோ யூ ஹவ் டு, நீங்கள் வந்து இந்த மொழியில் நீங்கள் பேசணும். எனக்கு புரியல, எனக்கு என்ன லாங்குவேஜ் வருமோ, எனக்கு என்ன பேச தெரியுமோ, நான் எப்படியோ அப்படி தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். நீ எதிர்பார்க்க மொழியில் என்ன பேசுறதுக்கு நீ என்னால், எனக்கு தெரியல, எனக்கு நான் எப்படி பேச முடியும், என்னால் அப்படி பேச முடியாது. ஒருவேளை உனக்கு எனக்கு பேசணும்னு, உனக்கு என்கிட்ட பேசணும்னா தயவு செஞ்சு கை கொடு, நான் உனக்கு நிறைய சொல்லித்தரேன். அதுதான் என்னுடைய தேவை. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, நீ உன்னுடைய லாங்குவேஜை நீ இப்படி மாற்றிக்கோ, ரொம்ப ஹார்ஷாக பேசுகிற. ஏன் பேச மாட்டேன், ஏன் பேச மாட்டேன், நீ என்ன கொஞ்சம் இருக்கிற, நீ எனக்கு புரியல, எனக்கு என்ன நீ தாளாட்டினியா, கொஞ்சினியா, என்னை நீ வாடாமல் புது சொல்லிட்டு ஃபஸ்ட் இடத்துல போய்ட்டு உட்கார வச்சுக்கினியா, நீ எல்லாத்துலேயும் நீ வராத, நீ இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு, ஏய் எப்பட்றா, எனக்கு புரியவே இல்லை, எனக்கு நான் உனக்கிட்ட எப்படி நான் பேசுவேன் நான். அப்போ என் லாங்குவேஜ் இதுன்னா, நீ அப்போ அவன் கோமா இருக்கிறான்டாடி, அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் கரெக்டாக பேசணும், நீ யோசிடா, நீ யோசியாத. இதை ரெண்டு பேர் இவங்க பேசுனது இங்கே ஒரு மேடையில் பேசுகிறாங்க, ஒரு சின்ன டிஸ்கஷன் வருது, அவங்களுக்குள்ள ஒரு சில கருத்து முரண்கள் இருக்குது. அந்த கருத்து முரணை பொதுமுரணாக மாற்றுறது, பொதுமுரணாக மாற்றி இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தலித்தை என்ன சொல்கிறது, நாங்கள் தலித்தியத்தையும் அம்பேத்கரத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணுறது, டிஸ்பை பண்ணுறது. உங்களுக்கு என்ன மிகப்பெரிய கோபம் இருக்குது? ஒரு இரண்டு பேருக்கான ஒரு முரணை ஒட்டு மொத்தமாக வேலை செய்கிற ஒரு ஒரு பெரிய வேலை திட்டத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுடைய வேலையை வந்து அப்படியே காலி பண்ணுறது. ரெனே வந்து கம்யூனிஸ்ட் இல்லை அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லிச்சுப்பா, இதான்பா பிரச்சனை. அதுக்கு யாரை வச்சு உடனே போடுறாங்க, தோழர் ஜி செல்வா வச்சு உடனே இன்டர்வியூ போடுறாங்க. ஏன் ஜி செல்வா கிட்ட போகணும் நான் கேட்குறேன். நான் இப்போது தோழர் ஜி செல்வா கிட்ட நீங்கள் போயிட்டு, நீங்கள் யாருங்க தோழர் அம்பேத்கரிஸ்ட்னு அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லு, எனக்கு அம்பேத்கர் பிடிக்கும் கம்யூனிஸ்ட்னு சொல்லுறது, இதில் ஏதாவது தப்பு இருக்கா, எனக்கு புரியவே இல்லை. அப்போது நான் என்னை அம்பேத்கரிஸ்டாக சொல்கிறப்போ, இப்போ இங்கே வழக்கத்தில் இருக்கிற ஒரு கம்யூனிஸ்டத்திலிருந்து, ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலிருந்து இப்போ நமக்கு ஒரு அடிப்படை அறிவு இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லு. ஆனால் ஒரு கேள்வி கேட்குறப்போ, அப்போ அவங்க நீங்கள் ஒருத்தவங்க முடிவு எடுக்கிறான். ஏன்னா ஒரு ஒரு காஸ்டிஸு ஒரு ஆள் வந்து என்னை பார்த்து கேட்ட கேள்வி அது. அப்போ அவர் என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன கம்யூனிஸ்டான்னு கேட்குறாரு, இல்லை நான் அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லணும்னா அவர் அமைதியாக போயிட்டார். அவர் பெரிய இயக்குனர் தான் அவர். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது, அவர்களுடைய இன்டர்வியூ வாங்குறது, உடனே வந்து இரண்டு பேருக்குமான ஒரு முரணை வந்து பெருசாக மாற்றுறது. இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் முழுக்க இதுதான் போயிட்டுருக்குது. தலித்தியத்தை பேசியவர்கள் அவங்க ஏன் வந்து தனித்து நிற்கிறார்கள், அவர்களுடைய நோக்கம் என்ன, எனக்கு புரியவே இல்லை. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண கூடத்தில் இன்றைக்கி இந்த பொது சமூகம் உடனே இதுதான் வாய்ப்புன்னு கேட்டோன்னே, இவ்வளவு காலம் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒட்டுமொத்த தலித் அரசியல் தன்மையும் உடனே காலி பண்ணுறது, டப்பு டப்பு டப்புன்னு காலி பண்ணிட்டு இவர்களுக்கு எல்லாரும் இதே தான் வேலை, இவர்களுக்கு அறிவே கிடையாது, நீலசங்கி இவர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு மோசமாக எழுதுறது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்,
அப்படின்றது தான் இன்னைக்கு ரொம்ப தேவையாக இருக்குது, அவசியமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னா நம்ம ஏன் எடுக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம கிளாஸ் எடுக்க அவசியமே இல்லையே. நமக்கு நிறைய வேலை திட்டம் இருக்கு, ஆனால் அவர்கள் உடனே வந்து நம்ம செய்கிற வேலையை கொச்சப்படுத்துறாங்க. இவர்களுக்கு வந்து இவங்க இது பண்ணுறாங்க, இவங்களுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கும், இவர்களுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கும். எனக்கு புரியவே இல்லை. தனித்து நிற்கிறதே சூழ்ச்சியா? தனித்து செயல்படுறதே ஒரு சூழ்ச்சியா? தனித்த குரல் இருப்பது ஒரு சூழ்ச்சியா? எனக்கு அம்பேத்கரியத்தை பிடிக்கும், எனக்கு தலித்தியத்தை பிடிக்கும், நான் அதை பற்றி பேசுகிறேன், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன், இது என்னோடய லாங்குவேஜ், நான் அப்படி பேசுகிறேன், என்னோடய பேச்சு ரொம்ப எவ்வளோ இருக்குதோ, உனக்கு என்னோடு உரையாட வேண்டும் என்றால், விருப்பம் என்றால், என்னோட என்ன நீ சரியாக புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். என்னை சன்னியாக புரிந்து கொள்வதில் உனக்கு சிக்கல் இருக்குதுன்னா அப்போ யார் மேலே பிரச்சனை? உனக்கு பிரச்சனையா எனக்கு பிரச்சனையா? அப்போ நான் பேசுகிறத சரியில்லை, இவனுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது, இவர்கள் பெரிய சூழ்ச்சியோடு இறங்கி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் வேலை செய்தவர்களை வந்து இவர்கள் கண்டுக்கவே இல்லை, அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரு குற்றமாக சுமத்தி 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 உடனே வந்து தப்பான ஆளை மாற்றுறது. ஆனால் இதை பற்றி பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறேன். இதனால தான் நான் அம்பேத்கரை பற்றி நான் இங்கே உங்களை வந்து மேற்கோள் காட்ட கூப்பிட்றேன். புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த வகையிலும் இந்த கூப்பாடுகளை பற்றி ஒரு சிறிதும் கவலையே படாதவர். நான் புரட்சியாளர் அம்பேத்கரின் சீடன், நாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் சீடர்கள் இதை பற்றி கவலைப்படவே போவதில்லை. தொடர்ந்து எங்களுடைய வேலை திட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு தெரியும் நட்பு புறன் எது, பகைமுரண் எது. பவர் செல்வார்களோ இல்லை ஆதந்தி சென்னை அவர்களோ, அவர்கள் பேசுவதற்கு முழு சுதந்திரமும் உரிமையும் இந்த மேடையில் எப்போதுமே இருக்கும். என் அண்ணன்கள் அவர்கள், அவர்கள் அம்பேத்கரை சரியாக புரிந்து கொண்டவர்கள். அதனால இப்போ அவர்கள் நம்ம விமர்சனம் வைக்கலான்றதுக்காக அது எதிர்முகாமலை கொண்டு போய் சேர்க்கிற இடமே கிடையாது. அந்த முரணை சரி செய்வதற்காக தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தத்துவங்களுக்கு இடையே முரண் இருக்கதான் செய்யும். அம்பேத்கர் தத்துவம் நம்பிய தத்துவம் வேறு, கம்யூனிஸ்டுகள் நம்புகிற தத்துவம் வேறு, பெரியாஸ்டர்கள் நம்புகிற தத்துவம் வேறு. ஆனால் எல்லா தத்துவங்களும் ஒரு ஒன்றை நோக்கி தான் போகுது. அதுக்காக வந்து நம்ம வந்து அந்த தத்துவத்தையோடு புரிந்து கொள்வதில் நிச்சயமாக நியாயம் இருக்கிறது. ஆனால் ஒரு தத்துவத்தை விட இன்னொரு தத்துவம் மேல் இது அப்படின்ற இடத்துல இல்லை. உடனே வந்து இவர்கள் தனித்து நிற்கிறார்கள், அவர்களை அடிச்சு காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி வந்து தப்பாக ரொம்ப கேவலமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ நீங்கள் யார் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றது வந்து என்னுடைய தேவையாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஒரு தன்னை தலித் என்று அறிவித்துக் கொள்வதிலும், தலித் வகமை அப்படின்னு சொல்கிறதுலையும், தலித் அப்படின்றது பேசுகிறதுலையுமே ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவாக முன்னாடி வந்துட்டுருக்கோம். இதுவே நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. இவனுங்க எதுக்கு இது வந்து தனியாக பேசுகிறானுங்க, தனித்து பண்ணுறானுங்க, அது பண்ணுறானுங்க, இது பண்ணுறானுங்க, தனியாக நிற்கக்கூடாதுன்றானுங்க எலெக்ஷனில். எனக்கு புரியவே இல்லை, ஏன் தனித்த குரல் இருக்கக்கூடாது? இத்தனை ஆண்டுகளும் அப்புறம் என்ன பண்ணீங்க? எப்படி பிஜேபி உள்ளே வந்தது தமிழ்நாட்டுக்கு? யார் மூலமாக உள்ளே வந்தது? நான் உள்ளே விட்டேன். ஒரு சேரியில் கூட இன்னும் ஒரு நாளாக நுழையவே முடியலையே. சேரியில் இருக்கிறவங்க எல்லாருமே அடிப்படையில் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறானே. எத்தனை ஓட்டு பிஜேபிக்கு சேரியில் விழுந்திருக்கும்? பொது சமூகத்தில் தானே இதன் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த பொது சமூகத்தை சீர்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு? அப்போ நீங்கள் உங்களுடைய வேலை திட்டம் ஏன் இவ்வளவு பேக்வேர்டாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் யோசிங்கன்னு சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கோங்க, அதை மாற்ற முயற்சி கொள்ளுங்கள். தயவு செய்து திருப்பவும் சொல்கிறேன், சேரிகளை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் முயற்சிக்கவே வேணாம். சேரி ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சேரி அடிப்படையில் இந்த ஜாதியத்துக்கு எதிராக இருக்குது, இந்த சனாதனத்துக்கு எதிராக இருக்குது. அடிப்படையில் உங்களை பார்த்து பார்த்து தான் நாங்களே கெட்டு போகிறோம். இதுதான் பெரிய பிரச்சனையே, உண்மை. இதுதான் அம்பேத்கர் சொல்கிறாரு, போல செய்தல்னு சொல்கிறாரு. அதிகாரத்துக்கு எதிராக ஒரு அதிகாரத்தை நிறுவது அம்பேத்கர் இதுதான் சொல்றாரு, க்வெஸ்சன் பண்றாரு. அவன் ஜாதியை போட்டிருக்கிறான், அதனால தலித்துகளும் என்ன பண்றான்? அவன் பேசுறான், இப்ப அவன் தான் அதான் சொல்றான், குடிப்பெருமை பேசுங்க அப்படின்றான். டேய் குடிப்பெருமை பேசுங்கடா, ஏன்னா அவங்க பேசுறானுங்களா, அதனால நம்மளும் பேசிக்கணும். ஸோ இது நாங்க ரொம்ப 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 புரட்சியாளர் அம்பேத்கரை நம்புகிறோம். அவரை நம்பியதால் ஒரு வெளிச்சத்தோடு இருக்கிறோம். அந்த வெளிச்சம் நிச்சயமாக சாதியத்துக்கு ஆதரவாகவோ மதத்துக்கு ஆதரவாகவோ எங்களை இட்டு செல்லாது. எல்லா சேரிகளும் அதுக்கான விழிப்புணர்வு வேலை செய்ய எங்கள்கிட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அதற்காக தான் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம், ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு சேரிலும். ஸோ சேரியில் இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுறது கொஞ்சம் விட்டு ஊர் திருவை பற்றி கவலைப்படுங்கள் நான் சொல்கிறேன், அவ்வளோதான் சிம்பிள்.
எங்களோட லாங்குவேஜை நாங்கள் தனித்து நிற்பதை நீங்கள் தனியாக நினைக்கிறீங்க. உங்களுக்கு தனித்த மொழி தேவையில்லை, வாங்க எல்லாரும் ஒன்று சேரலாம் ஒன்று சேரலான்னு சொல்கிறதை நிறுத்திட்டு முதல்ல பொதுவை சரி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். வேண்டுமென்றால் எங்களிடம் வந்து கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ இதோட முடிச்சுக்கலாம் போதும். இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, தலித் பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம், இம்பார்ட்டன்ட், அது காலத்தால் மறுக்க முடியாது. காலத்தால் வந்து அவர்கள் எதிர்கொள்ள ஆரம்பிக்க வேண்டிய சூழலை, நிர்பந்தத்தை நம்ம உருவாக்கியே ஆக வேண்டும். ஸோ தலித் பார்வையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா டெஃபினட்டாக வாங்க, எல்லாரும் ஒன்று சொல்கிறோம். பாபாசாஹேப் அம்பேத்கர் வழியில் நின்று புத்தரின் கண் திறந்து அவர் கூட சேர்ந்து பௌத்தத்தை உள்வாங்கி இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமான அற்புதமான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பேஸை உருவாக்க நம்ம எல்லாருமே சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வகையில் வந்து எல்லாருமே வந்து அழைக்கிறோம். அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, இவ்வளோ பேர் வந்து உட்காந்து, இதில் எல்லாருமே வந்து தலித்து கிடையாதுன்னு எனக்கும் தெரியும், நான் தலித் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன் வந்து இதை நான் பேசுகிறேன்னா, இதில் இருக்கிற உண்மையை நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்கணும். ஏன்னா இது தொடர்ந்து அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது வேணுமா வேணாமா, இது இருக்குதா இல்லையா, இது ஏன் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நிறைய இருக்குது. இதோட பெர்ஸ்பெக்டிவை நம்ம தயவு செஞ்சு புரிஞ்சிக்கணும். இது வந்து தவறே கிடையாது. இந்த தவறில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துலேருந்து வெளியே வந்து இதை நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிட்டோன்னா இதை நம்மளால் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கணும். நிறைய நாந்தல் டிரெக்டர்ஸ் கூட படம் பண்ணுறாங்க, அவங்க வந்து நிறைய, இப்போ கூட நான் நிறைய படம் பார்க்குறேன், எல்லா படத்துலையும் வந்து சாதி குறித்து ஒரு எண்ணங்களையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அது என்னவா இருக்குதுன்னா, ஒரு பொது சமூகம் ஒரு காஸ்டண்டஸோட மனநிலையிலேருந்தே வந்து சாதியை பார்க்குறதுல உருவாகிற பிரச்சனை தான். அந்த பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ நம்ம பார்த்து பார்த்து போங்க ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு வந்துனே இருக்கிறோம். சரி இப்பயும் அப்படியே சொல்லிட்டே இருந்தோம்னா அப்புறம் வந்து அடுத்த கட்டம் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப காட்டமான விமர்சனத்தோடு இறங்கிட்டோம்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம சண்டை தான் போட்டுக்கணும். என்னடா அவனுங்க இப்படி பேச, நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுக்கிறோமே, நீங்கள் அதை கூட அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறீங்களா, என்ன பண்ணுறது, நீ எடுக்கிறது தப்பாக இருக்குது, பிரச்சனையே அங்கே தானே, நீ இந்த லைஃப்பை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றியே, இந்த லைஃப் தலித் லைஃப்பை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றியே, கருக்கு பாமா அவங்க கருக்கு படிச்சுட்டேன்னா கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம்ல உனக்கு, அந்த மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த லைஃப்பை புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சிரத்தை எடுக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை முற்றிலுமாக சனாதனத்துக்கு எதிரான ஒரு வாழ்க்கை. ஸோ அதனால் கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்குது. அவர்ணர்களுக்கும் சவர்ணர்களுக்கும் இருக்கிற அந்த கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே இருக்கிற படைப்புகள் வழியாக வந்து நம்ம வந்து காட்டிகிட்ருக்குறோம். ஸோ அந்த படைப்பை வந்து நம்ம சரியாக அந்த தலித்து ஓர்மை, தலித்து லைஃபை, தலித்து இயக்கவியில் நம்ம சரியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய உரையின் நோக்கமாக இருக்குது. அந்த அதனால் எல்லாருக்குமே நன்றி. அண்டு இந்த வாடம் ஃபெஸ்டிவலில் பயங்கர சூப்பராக நடத்தி கொடுத்த பார்வையாளர்களுக்கு முதல்ல நன்றி. நிறைய பேர், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து கலந்துக்கிட்டாங்க. அதோட இது வந்து சூப்பராக நடத்தி கொடுத்த கூகை திரைப்பட இயக்கம் தொடர்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அண்டு அதோட நீளம் பப்ளிகேஷன் அண்டு நீளம் தோழர், நீளம் சோசியல் தோழர்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அந்த பயங்கர சூப்பராக நம்ம கூடவே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. வேற யாரா, நீளம் புக்ஸ் நான் சொல்லிட்டேன்டா, வேற ஆள் தானா, ஆ நீளம் பண்பாட்டு மையம். ஸோ நீளம் பண்பாட்டு மையம் மாதிரி எல்லா தோழர்களுக்கும் நன்றி. அண்ட் இதோட வந்து நிறைய ஓவியர்கள் நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணா நடராஜன் தலைமையில் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணாங்க, செம்ம சூப்பரான ஒரு ஓவிய கண்காட்சியாக அது வந்து இருந்தது. அண்டு வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து இளமருது வந்து ஒருங்கிணைச்சார், அவரோட அவர் ஒருங்கிணைச்சதில் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. அண்டு நாடகம் வந்து நம்முடைய தாமு ஒருங்கிணைச்சா, அவனுடைய தலைமையில் நிறைய பேர் வந்து நாடகங்களை வந்து பண்ணாங்க. அண்டு வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து என்னுடைய உதவி இயக்குநர்கள் கூகை சேர்ந்து எல்லாருமே வந்து அதை வந்து பண்ணாங்க. அண்டு அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகள். அந்த அந்த இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்துவதற்கு பெரிய ஒத்துழைப்பை தருகிற, அன்பை பகிர்ந்து கொள்கிற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய அன்பும் மகிழ்ச்சியும் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து பகிர்ந்துக்கிறதுல பெரிய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அண்டு இது அம்மா சொன்ன மாதிரி இது டியூட்டிமா, நிச்சயமாக அது இங்கே எல்லோருடைய டியூட்டிமா இது மாறிட்டுருக்கு. நாங்கள் தொடர்ந்து இது ஒரு தனி ஆள் கிடையாது, எல்லோரும் சேர்ந்து தான் இது வந்து நாங்கள் பண்ணுறோம். அண்டு வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இதில் வந்து ஒரு பங்கு இருக்குது. அண்டு ஐயாவுக்கு நன்றி, எல்லாருக்குமே நன்றி. அண்ட் டாக்குமெண்ட்ரி எட்ட விஜய் அண்ட் டீம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ அண்ட் சூப்பர். ஜெய் பீம்.